சைராம். சாய்பாபாவின் சத்திய வாக்கு சாய் குடும்ப உறவுகளுக்கு மகா சிவராத்திரி வாழ்த்துக்களுடன் நிலானி. மகா சிவராத்திரிங்கிறது நம்ம தலையெழுத்தையே தலை கீழா மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நாள். இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு சரியாக செய்துட்டோம்னா, இதன் மூலம் நம்ம எண்ணங்களை வலுப்படுத்தி நம்ம நினைச்சதை நடத்திக்கவும் முடியும், நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி கொள்ளவும் முடியும். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம உயிர் சக்தியை அதிகரித்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய அஞ்சு விஷயங்களும், தெரிஞ்சோ தெரியாமலோ கூட செய்யவே கூடாத ரெண்டு விஷயங்களையும் சொல்கிறேன். கடைசியாக இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகமும் சொல்கிறேன். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் இந்த மகா சிவராத்திரி மட்டும் இவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது, இந்த நாளோட முக்கியத்துவம் என்னன்னு சிம்பிளாக பார்த்துக்கலாம். பொதுவாக இந்த பூமி இயங்கிறதுக்கு ஒரு பிரபஞ்ச சக்தி தேவைப்படுது. அந்த பிரபஞ்ச சக்தியை உருவாக்குறது லூமினிஃபெரஸ் ஈத்தர்னு ஒரு எனர்ஜி. இந்த லூமினிஃபெரஸ் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பொழுதுமே தினமுமே நம்ம பூமிக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த சிவராத்திரி நாட்களில் இன்னும் அதிவேகமாக அது வரும். மகா சிவராத்திரி நாளில் ஸ்ப்ரிங் வேகத்தில், ஸ்ப்ரிங் வடிவில் அதிகமாக இந்த பூமிக்கு வரும். அந்த லூமினிஃபெரஸ் ஈத்தர் எனர்ஜியை நாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம உடலில் நாம் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம உடல்லையும் மனசுலையும் நம்மளை சுற்றியும் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிகள் அழிந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். இதன் மூலம் நம்ம எண்ணங்கள் வலுப்பெறும். நம்ம எண்ணங்கள் வலுப்பெறும் பொழுது நிச்சயமாக நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறிடும். இப்போ லூமினிஃபெரஸ் ஈத்தருங்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி நம்ம சரியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும், நம்ம உடம்புல எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்கலான்னு கிளியராக சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. முதல்ல இந்த மகா சிவராத்திரியில் எந்த ஒரு அஞ்சு விஷயங்கள் கட்டாயமாக செய்யணும்னு சொல்கிறேன். கடைசியாக எந்த ஒரு விஷயத்தை செய்யவே கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக லாஸ்ட் வரைக்குமே கேளுங்க. ஃபஸ்ட்டு ஒன், இந்த மகா சிவராத்திரி நாளில் நாம் உபவாசம் இருக்கணும், விரதம் இருக்கணும், ஒரு வேளையாவது உணவை தவிர்க்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது தான் நம்ம உடல் நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். அதனால தான் ஒரு வேளையாவது உணவு உண்ணாமல் விரதம் இருக்கணும். உடல்நிலை சரியில்லை அல்லது கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்களாக இருந்தீங்கன்னா, லிக்விட் ஃபார்ம்லேயோ இல்லைன்னா ரா ஃபுட்ஸோ சமைக்காத உணவுகள், பழங்கள் காய்கறிகள்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஜூஸ் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். காலையிலிருந்தே உபவாசம் இருக்க ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது உணவை தவிர்த்துடுங்க. இரண்டாவது விஷயமா, நானும் சிவராத்திரி விரதம் இருக்க, நானும் முழிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாங்ஸ் கேட்குறதோ இல்லை மூவிஸ் பார்க்குறதோ சாட் பண்ணுறதோ அது மாதிரி நீங்கள் டைம் பாஸ் பண்ணிங்கன்னா, இந்த சிவராத்திரி முழிக்கிறதுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்காது. இன்றைக்கி காலை முதலே சிவன் சிந்தனையிலேயே இருக்கணும். சிவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேசும்போதே கூட சிவன் சம்மந்தப்பட்ட சிவன் விஷயங்களை நீங்கள் பேசிக்கலாம். இதை தவிர்த்து வீணான அரட்டைகளை தவிர்க்கணும். சிந்தை முழுதும் சிவன்னு சொல்லுவாங்க, அது இந்த மகா சிவராத்திரியில் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். சிவனை பற்றி மட்டுமே நினச்சி சிவன் நாமத்தை சொல்லிக்கிட்டு சிவனை உங்கள் மனசில் நிறுத்திக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே கூட, ஆஃபீஸ்லேயுமே கூட, மனசில் சிவன் நாமத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்கலாம். சிவாய நமன்னு ஒரு சத்தம் உங்கள் மனசில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். மூணாவதா, அபிஷேகம் ரொம்ப முக்கியம். வீட்டில் நீங்கள் சிவபூஜை செய்கிறதா இருந்தாலுமே, சிவனோட லிங்கம் இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்கிற படத்துக்கு அபிஷேகம் செய்யுங்க, உங்களால் முடிஞ்சது. அப்படி இல்லாதவங்க கோயில்களுக்கு, சிவன் கோயில்களுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க. இப்போ ஸ்க்ரீனில் என்னென்ன அபிஷேக பொருட்கள் கொடுக்கலாம், அதற்கான பலன்கள் என்னென்னு போட்டிருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை இன்றைக்கி சிவன் கோயில்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஈவினிங் டைமாக போய் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அபிஷேக பொருட்களில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வில்வ இலை. இந்த வில்வ இலையை இந்த மகா சிவராத்திரியில் கண்டிப்பாக சிவன் கோயில்களுக்கு உங்கள் கையால் வாங்கி கொடுங்க.
வில்வ இலை வாங்கி அதை உங்கள் கையில் வச்சுட்டு கண்களை மூடி உங்களுக்கான பிரார்த்தனையை அந்த வில்வ இலைக்கிட்ட சொல்லி அதை லிங்கத்து மேலே போய் சேர்ற மாதிரி கொடுங்க. உங்கள் பிரார்த்தனையை ஏந்திய அந்த வில்வ இலை இன்னைக்கு சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கணும். நாலாவதாக, இந்த சிவராத்திரி முழுவதுமே நாம் உட்கார்ந்தோ அல்லது நின்னோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எதுக்காக அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லூம்னிஃபெரஸ் ஈத்தர் அந்த எனர்ஜியை நம்ம உச்சந்தலையில் உச்சியில் தான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அது மூலயமா ரிசீவ் பண்ணுறது நம்ம முதுகுத்தண்டு மூலியமாக தான் நம்ம உடல் முழுவதுமே பரவும். அதனால் நம்ம உச்சி வானத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கணும், முதுகுத்தண்டு நேராக தான் இருக்கணும். அதனால் நேராக உட்கார்ந்த மாதிரியும் முதுகுத்தண்டு வளையாமல் உட்கார்ந்த மாதிரியும் அல்லது நின்ற மாதிரியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சிவராத்திரியில் கட்டாயமாக செய்யக்கூடாத ஒன்றுன்னு நான் சொன்னதும் இதுதான், கண்டிப்பாக நீங்கள் படுத்திருக்கக்கூடாது. சிவராத்திரியில் முழிக்க தானே செய்யணும், நான் படுத்துட்டே முழிச்சிட்ருக்கேன் இல்லை சாஞ்சிட்டு முழிச்சிட்ருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் எந்த பலனும் கிடையாது. நம்ம உச்சி வானத்தை பார்த்த மாதிரி இருந்து முதுகுத்தண்டு நேராக இருந்தால் மட்டும்தான் இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு வேணுங்கிற பலன்களை கண்டிப்பாக நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். நீங்கள் கட்டாயம் செய்யவே கூடாத ஒன்று, படுத்திருக்கவே கூடாது. அஞ்சாவதாக, நாலு ஜாமக்கால பூஜைகள் நடைபெறும். சிவாலயங்களில் நடைபெற இந்த நாலு ஜாமக்கால பூஜைகளை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். இதில் ஒவ்வொரு ஜாமக்கால பூஜைக்கும் ஒரு ஒரு பலன்கள் இருக்குது. இப்போ ஜாமக்கால பூஜையோட டைமிங்கும் அதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால என்ன பலன்கள் கிடைக்கிறதும் சொல்கிறேன். முதல் ஜாமக்கால பூஜை 1/3/2022 இன்னைக்கு மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போயிடுங்க. இந்த ஜாமக்கால பூஜை அட்டன் பண்ணுறதுனால கிரக தோஷ நிவர்த்தி கிடைக்கும். நிறைய பேர் ஜாதகத்தில் பொதுவாகவே சொல்லியிருப்பாங்க, இந்த கிரகதோஷம் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குதுன்னு. எப்படியான கிரகதோஷங்கள் இருந்தாலும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு முதல் ஜாமக்கால பூஜையை நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா சர்வ தோஷ நிவர்த்தி கட்டாயம் கிடைக்கும். இரண்டாம் ஜாமக்கால பூஜை வந்து 9:00 to 12:00 நடக்கும். இந்த இரண்டாம் ஜாமக்கால பூஜையில் கலந்துக்கிறதுனால என்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, பண கஷ்டம் நீங்கும். வீடு கட்டுறதுல தடங்கள் வந்துட்டு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நீங்கிரும். உங்கள் கடன்கள் குறையும், நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், உங்கள் தொழில் உங்களுக்கு நல்லதாக அமையும், உங்கள் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். மொத்தத்தில் உங்கள் வருமானமும் பொருளாதாரமும் செல்வமும் கண்டிப்பாக உயரும். அதில் இருக்கிற தடைகளும் தடங்கல்களுமே கூட நீங்கும். மூன்றாம் ஜாமக்கால பூஜை 12:00 to 3:00 வரைக்கும் மிட் நைட்டில் நடக்கும். இந்த மூணாம் ஜாமக்கால பூஜையை சக்தி பூஜைன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் கலந்துக்கிறதுனால திருமண தடைகள் நீங்கும். தீய சக்திகள் உங்களை சுற்றி இருந்தால் அது அழியும், உங்கள் எதிரிகள் கண்டிப்பாக ஒழிவாங்க. நினைத்த வாழ்க்கை கிடைக்கணும், விரும்பிய துணை வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மூன்றாம் கால ஜாம பூஜையை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். தள்ளி போன திருமண பாக்கியம் கூட கண்டிப்பாக கைகூடும். அதனால தான் இதை சக்தி பூஜைன்னு சொல்லுவாங்க. கடைசியாக, நாலாம் ஜாமக்கால பூஜை வந்து அதிகாலை 3:00 to 6:00 நடக்கும். இந்த பூஜையை 33 கோடி தேவர்கள் சேர்ந்து சிவனுக்கு செய்யறதா ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த நாலாம் ஜாமக்கால பூஜையை நாம் பார்த்தோம்னா சிவனோட அருளோட 33 கோடி தேவர்களோட அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நாலாம் கால பூஜையை தம்பதியர்களாக சேர்ந்து செய்தாலோ அல்லது தம்பதியர்களாக சேர்ந்து கலந்துக்கிட்டாலோ அதிக அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் பிரிந்தவர்கள் இணைவார்கள். தம்பதியர்கள் பிரிந்திருந்தாலோ, குடும்பம் பிரிந்திருந்தாலோ, உறவுகள் பிரிந்திருந்தாலோ கட்டாயமாக பிரிந்தவர்கள் இணைவார்கள். இந்த நாலு ஜாமக்கால பூஜையும் கலந்துக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஜாமக்கால பூஜையாவது கண்டிப்பாக கலந்துக்கோங்க. ஈவினிங் நடக்கிற 6:00 to 9:00 நடக்கிற ஒரு ஜாமக்கால பூஜையாவது நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த நாலு ஜாமக்கால பூஜையுமே நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா சிவனோட முழு அருளும் ஆசையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையுமே நீங்கள் நிறைவாக செய்துட்டிங்கன்னா கண்டிப்பாக
உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும், உங்கள் எண்ணங்கள் வலுப்பெறும், உங்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு சில மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. செய்யவே கூடாதுன்னு சொன்னது ராத்திரி கண் விழிக்கும் பொழுது டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வீணான படங்கள் பார்ப்பதோ, சிவன் பாடல்கள் தவிர்த்து வேறு பாடல்கள் கேட்பதோ, அல்லது வீணான அரட்டை அடிக்கிறதோ கண்டிப்பாக கூடாது. மாலை 6 மணியில் இருந்தே நீங்கள் படுத்திருக்கிற பொசிஷனில் இருக்கக்கூடாது, உட்கார்ந்தோ நிமிர்ந்து நின்றோ தான் இருக்கணும். உங்கள் வீட்டிலேயே இருந்தாலுமே கூட மொட்டை மாடிக்கு போயிடுங்க. உங்கள் உச்சி வானத்தை பார்க்கறது மாதிரி இருக்கணும். சிவராத்திரி அன்னைக்கு காலையில் இருந்தே முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளான இந்த சிவன் காயத்ரியாவது சொல்லிட்டு இருங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். இந்த சிவன் ஸ்லோகத்தை இன்னைக்கு ஒரு முறையாவது சொல்லுங்க. ரொம்ப எளிய ஸ்லோகம்தான், இன்னைக்கு முழுசுமே டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ நான் சொன்னதையெல்லாம் பக்தியோட கடைப்பிடிங்க. இந்த சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரினால தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் உயிர் சக்தி அதிகமாகி உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும். ஓம் நமக் சிவாய. ஓம் சைராம், ஜெய் சைராம்.